இப்போ உந்தியோ பண்ணி காட்ட போகிறேன். ஓகே. அதுக்கு வேண்ட இன்கிரியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இது வந்து வறுக்கிறதுக்குள்ள சாதனம். ஓகே. அது ஒன்னொன்னா வறுத்துட்டு அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு போடுறத ஒரு நிறைய சாதனங்கள் இருக்கு. ஆமாம், அது ஒன்னொன்னா போடுறத சொல்லிட்டுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே பார்க்கறதுக்கு. அதனால் இப்போ சொல்கிறேன். ஓகே. அது நம்ம ஸ்டைலில் பண்ணுறேன். ட்ரெடிஷ்னலாக உந்தியு சொல்கிறது நார்த் இந்தியனில் கிடைக்கிறதாக்கும். நம்ம நம்ம அதில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது ஈஸியாக பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஓகே. இந்த வேர்க்கடலை, இது பச்சை வேர்க்கடலைக்கும் வறுத்ததாக்கம் தான் நீங்கள் வறுக்கண்டா. பச்சை வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி, கொத்தம்பால் அரிசி, மல்லி, கிராம்பு கிராம்பு பட்டை பட்டை ஏலக்காய், அது கொஞ்சம் கொஞ்சம் அதை போட்டு ஒன்று வறந்த பின்ன இந்த வெள்ளை எள்ளும் இந்த அசம்பதாம் இருக்குது அதுவும் போடலாம். ஓகே. நல்லா ஒன்று நல்லா வாசனை வர வரைக்கும் வரலாம். வரலாம். தென் அதுக்குள்ள மசாலாலும் மசாலா இது வறந்தாச்சு. அப்போ இந்த எள்ளும் இந்த அசம்பதம் இதையும் போட்டுங்கோ. ஒரு துண்டு சொல்லமா துண்டு அந்த ஜாதிக்காய் போட்டிருக்கேன். ஓகே. சின்ன ஒரு கஷ்ணம் ஜாதி சின்ன ஒரு கஷ்ணம் ஜாதிக்காய். ஓகே. ஆஃப் பண்ணி விடலாம். ஆ ஆஃப் பண்ணி விடலாம். ஓகே. இது வறந்தது போடு. ஓகே. இதுப்போ எடுத்து வச்சுப்போம். அடுத்து என்ன பண்ண பார்க்கலாம். கூழாகணும். இதெல்லாம் அரைக்கணும். இதுப்போ நீங்கள் வறுத்தது நல்லா ஆறியாச்சு. நல்லா ஆறியாச்சு. அதை இந்த மிக்சியில் போட்டுக்கிறேன். இப்போ இதில் புதினா கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி மெந்தியக்கீரை பச்சை மிளகாய் இஞ்சி. பச்சை மிளகாய் எத்தனை இருக்குது? அது 6 பச்சை மிளகாய் இருக்குது. இருக்குது. இதெல்லாம் இதில் போட்டுங்கோ. ஓகே. நல்லா மெய் போல் அறியணும்ல. ஆமாம், நல்லா அறியணும். வெந்தயம் வெந்தயக்கீரை வந்து அந்த தண்டு இல்லாதக்கு இலை மட்டுமா எடுக்கணும் இல்லையா? கசக்கு கசக்கம்ல. இனிமே என்னது இதில் இந்த மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஜீரா பொடி அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி வெறும் வரமிளகா பொடி நல்ல ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன்ல அரை டீஸ்பூன் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. இதுக்கு இனி காயக்கெல்லாம் தனியாக எண்ணி போட்டுங்க. ஓகே. இந்த தேங்காய் ஒரு மூடி தேங்காய் சரி வச்சுட்டு இருக்கேன் அதையும் போடுறேன். இதெல்லாமே சேர்த்து அரைக்கணும். இதெல்லாமே நல்லா மெய் போல் அரைச்சிட்டு வரணும். ஓகே. அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். இந்த அரைச்சின்னு வந்திருக்கேன். நல்லா அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் இந்த வெஜிடபிள்லாம் இப்படி நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, இது இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. அதில் கொஞ்சம் ஸ்டப் பண்ணணும். பாக்கியுள்ளது நம்ம சப்ஜிக்கு சப்ஜிக்கு போட்டுடுவோம். இதில் கொஞ்சமாக தான் வெள்ளம் விட்டுடலாம். நிறைய வெள்ளம் விட்டுட்டு நிறைய வெள்ளம் விட்டுடலாம். தேங்காயோடு அந்த இலையோடு எல்லாம் வெள்ளம் இருக்குமே அது போயிருமா இருக்கா. நல்லா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். இந்த சப்ஜிக்கே நம்ம அத்த வெள்ளம் விட மாட்டோம் நிறைய அல்லவா. ஆமாம். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த முட்டியா முட்டியோ பண்ண போகிறேன். அதுக்கு கடலை மாவு அதில் வந்து ஒரு 1/2 கப்பு 3/4 கப்பு கடலை மாவு அதில் உப்பு 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இது கொத்தமல்லி இலை இது மெயினாக இந்த மேத்தி மேத்தி
அந்த இலையை தான் இதுக்கு மெயின். பின் கொத்தமல்லியும் ஒரு வாசனையும் சொல்லிட்டு போட்டோம்ல, இது ரெண்டும் போட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டுருங்க. இதில் பிசையாவதில் முடிஞ்சால் அந்த வெள்ளம் தண்ணி போரும், போராட்ட கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். நம்ம உருட்டி எண்ணெயில் போடணும், அது பாகமாக நம்ம பிசைஞ்சுக்கணும். ஓகே, கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்ம பிசைஞ்சிட்டு அது என்ன கன்சிஸ்டன்சிங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கு, இந்த மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வச்சு வைக்கணும். ஓகே, பிசையறது அது கையில் ஒட்டி வரா மாதிரி தான் இருக்கும், பட் அது பிசைஞ்சதுக்கப்புறமா அது மட்டுமா கரெக்டாக. ஓகே, ஒரு 10 நிமிஷம் அதை வச்சு வச்சுருக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண, இந்த உருளைக்கிழங்குக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் ஸ்டஃப் பண்ணணும். அந்த மசாலா வரைச்சி, மசாலா வரைச்சதாய் இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வைக்கணும். எத்தனை முடியுமோ அப்புறம், எத்தனை முடியுமோ, சிலது சின்ன கஷ்டமாக இருந்தால் பரவாயில்ல. அதே மாதிரி இந்த கோவக்காயிலி, இந்த கத்திரிக்காய் நாலாக பொளந்து வச்சுருக்கோம் அதுலேயும். அதனால இது நறுக்கிறத ஃபுல்லும் அவசானம் வரைக்கும் நறுக்காதக்கி ஒரு 3/4 வரைக்கும் தான் அதை நறுக்கி வைக்கணும். அப்படி மசாலா வச்சு இதையும் வச்சுருக்கு, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. இது உருளைக்கிழங்கு, இது சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, இது வந்து கத்திரிக்காய். இங்கே நேந்திரங்காய் நறுக்கி வச்சுருக்கோம், எந்த காயை கிடச்சோ நீங்கள் போட்டுக்கோங்க. அவரைக்காய், இது கூர்க்கும் கிழங்கு சொல்லுவாள், அதுவும் கொஞ்சம் போட்டு வச்சிடும். கிழங்குகள்லாம் தான் நிறைய இதுக்கு போடணும், என்ன கிடச்சோ அது போடுறோம். இது சேனை, அதை இது பண்ணி வச்சுருக்கோம், நறுக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பெருசு பெருசாகவே நறுக்கிங்கோ. இது வந்து இந்த மசூர்தால் தோலோடு கூடி, தோலோடு கூடி அதே இதில் போடுறதுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வாஸ்தவமாக இந்த பச்சைத்துவர் தால் எல்லாம் இதில் போடுவாள், அந்த சீசனெல்லாம் கிடைக்கும். மொச்சக்கொட்டை அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சதை வச்சா நாங்கள் பண்ணுறோம், காவத்து போடலாம். ஸோ அந்த மாதிரி இதுலேயே பண்ணினாலும் நல்லா டேஸ்டியாக இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணினா நல்லா இருக்கும். மசாலா ஐட்டம் எல்லாம் அதுதான் போடுறோம், ஆனால் காயை தான் கொஞ்சம் எங்களுக்கு அத்தெல்லாம் கிடச்சது, கிடச்ச காயை எடுத்து நாங்கள் செய்கிறோம். அந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி நல்லமாக ஊற்றணும், எண்ணெயில் போட்டுவோங்க. ஓகே, இதுக்கு இப்போ சப்ஜிக்கே கொஞ்சம் நிறைய எண்ணெய் வேணும், அதனால் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் இதை போட்டு எடுத்து விட்றல. ஆமாம், அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, இப்படி எல்லாத்தையும் போட்டு நல்ல ப்ரௌன் கலராக வரைக்கும் வறுத்தெடுக்கணும். வறுத்தெடுக்கணும். ஓகே, மீடியம் ஃப்ளேமில் வச்சா பேரும் ரொம்ப பெருசாகவும் வச்சுக்கண்டா. ஓகே, நீங்கள் சொன்னால இந்த காய்கறி எல்லாம் கூட அவள் எண்ணெயில் தான் பொரிச்செடுப்பா, பொரிச்செடுப்பா. நம்ம அந்த மாதிரி பண்ணல, எண்ணெய் விடுற அவள் விடுற மாதிரி எண்ணெய் விடல. ஓகே ஓகே, நீ உங்களுக்கு அப்படி வேணும்னா அங்கே விட்டுங்க. ஓகே சரி, இதெல்லாம் போட்டு எடுத்துட்டு எண்ணெய் இதில் போய் பார்க்கலாம். இது நல்லா ஆயாச்சு, அதை எடுக்கிறேன். சூப்பராக இருக்கே, இது இப்படியே சாப்பிட கூட நல்லா இருக்குங்களா? பஜ்ஜி மாதிரி ஸ்டெப் ஒன்று கத்திரிக்காய் இதில் போட போகிறேன். கொஞ்சம் உப்பு போடுறேன், கத்திரிக்காயில் உப்பு பிடிக்கிறதுக்கு. இங்கே மசாலால போட்டிருக்கள் இருந்தாலும் இருந்தாலும் அது நல்லா வதங்கட்டும். ஓகே, பெருசாகவே இருக்குல்ல, பெருசாகவே இருக்கு, எண்ணெய் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒன்றும் ஆகாது. தானத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். கத்திரிக்காய் வதங்கியாச்சு, இப்போ இது எடுக்கிறேன். ஓகே, அதில் அந்த மசாலா அது கொஞ்சம் வீழும், அது பரவாயில்லையிலோ? பரவாயில்ல, அது வகையாக்கி இருக்காது. அதுலேயே 3/4 வந்து போயிடுமல்லோ? அதுலேயே அதுலேயே வந்து போயிடும். இதே எண்ணெயில் அதே மாதிரி கோவக்காயை போடுறேன். ஓகே,
இப்படி போட்டு பெருசாகவே வச்சிருக்கேன் காச எல்லாம் போட்டு இதே மாதிரி மூடி வைக்கணும். எல்லாம் மூடி இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ இடக்கறை ஓகே இடக்கடைக்கு நீங்கள் இறக்கி கொடுத்து பார்த்துங்கோ. ஆ கத்திரிக்காயும் அதே மாதிரி இடக்கி ஒன்று மறைச்சு போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டுனாக்கா கரெக்டாக இருக்கும். இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் மேலாக உப்பு போட்டுடலாம். இதுலேயும் உப்பு போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த உப்பு அதுக்குள்ள நல்லா இருக்கு. ஓகே இப்போ நான் சேனையை போடுறேன். வாழைக்காய் மறக்க வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போடுறேன். வெள்ளத்தை மாற்றிட்டு ரெண்டும் போடுறோம்ல. ஆமாம் இப்போ நல்லா இளக்கிட்டு மூடி வச்சுடுங்கோ. ஓகே வெந்த பின்ன பாக்கியுள்ள காயெல்லாம் போடணும். ஓகே இப்போ உப்பு ஒன்றும் போட போகிறதில்ல. இப்போ ஒன்றும் போட போகல. சரி ஓகே நல்லா எண்ணெய் எல்லா இடத்துலையும் பரலாத மாதிரி இளக்கி கொடுத்துட்டு பின்ன நீங்கள் மூடி வச்சு விடணும். மூடி வச்சுடணும். ஓகே இது கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் போட்டுக்கலாம் இல்லை. ஓகே மசாலா இது வதங்கியாச்சு. கலரே மாறியாச்சு இல்லையா. வதங்கியாச்சு. இப்போ இதில் சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு போடுறோம். கூட்டம் கழுவி வச்சிருக்கு அதையும் போடுறோம். இந்த இது ஊற வச்சிருக்கோம் மசூர் தான். மசூர் தான் தோலோடு போடுவோம். அதையும் போடுறோம். இது இது கிடைக்கலனாக்கா அதுக்கு பரவாயில்ல. இது இல்லாததுக்கும் பண்ணலாம் இல்லை. பண்ணலாம் உங்களுக்கு மொச்சக்கொட்டை இந்த மாதிரி சாணமெல்லாம் அரைச்சுன்னா அது போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுருந்தோம். மசாலாலேயும் உப்பு இருக்குது. உப்பு இருக்குது. பின் அந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் உப்பு இருக்குது. இப்போ மஞ்சப்பொடி இறக்கி விட்டு மூடி வைங்கோ. ஓகே இப்போ இது ஒரு மாதிரி வந்தாச்சு. இல்லை வெள்ளமே விட்டுட்டுலோ நீங்கள். வெள்ளமே விட்டுட்டு இப்போ இந்த அவரைக்காயும் போட்டு விடுங்கோ. அது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சால் அந்த அரைச்ச மசாலையெல்லாம் விட்டுடலாம். ஓகே இதொன்னும் அதில் ஆவி வேகணும் உள்ளது. ஒன்றும் எண்ணெயும் விட்டுருக்கலே அல்ல வெள்ளமே விட்டுருக்கலே எண்ணெய் தான் விட்டுருக்கோம். மூடி வச்சு போகிறோம்ல. இது நல்லா வெந்தாச்சு. ஓகே இப்போ நான் மசாலா அரைச்சி வச்சது அதில் கொஞ்சோண்டு வெல்லம் அம்ஜூர் பொடி இது வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் போட்டுங்கோ. ஓகே மாங்காய் பொடி சொல்கிறாங்க. மாங்காய் பொடி இது நீங்கள் அரைக்கிறதே அரைச்சி அரைக்கலாம். இது இப்போ போட்டாலும் ஓகே. ஆமாம் இப்போ இதில் விட்டு விட்றோம். இந்த வெள்ளத்தையும் நல்லா இளக்கி மூடி வச்சுக்கணும். ஓகே கொஞ்சம் கூட வேணா வெள்ளம் நீங்கள் விட்டுக்கலாம். ஓகே கஷ்டம் வேகணுமே கொஞ்சம் கூட. இப்போ இது வந்தாச்சு. சூப்பர் மணம். இப்போ கொஞ்சோடையும் வெள்ளம் விட்டுக்கலாம். அதனால கொஞ்சம் வெள்ளம் விடுறேன். தலைக்கிற வெள்ளம் மட்டும் இல்லை. தலைக்கிற வெள்ளம் சூடாக்கி சூடாக்கி வெள்ளம் தலைச்ச வெள்ளத்தாக்க விடுறேன். சரி அந்த உந்தியோ இந்த இதை போட்டதுமா முட்டியா முட்டியாக போட்டதுமா வெள்ளம் கொஞ்சம் இழுக்கு. போட்டு விடுறேன்.
மேலே இதையும் போட்டு வங்கோ. என்னது? கோவக்காய். கோவக்காயும் கத்திரிக்காயும். ஜாக்கிரதையாக வளர்க்கணும். அதை கோவக்காய் மட்டும் போட்டுட்டு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கத்திரிக்காய் போட்டாலும் சரி. அதுக்கு அந்த மசாலால அரங்கணும் வந்தாலும் பார்த்து அதை இது பண்ணணும். அதுக்குள்ள தாத்தி வச்சு இப்போ இந்த உந்தி ஆயாச்சு இறக்கி வச்சுருக்கோம். இது இப்படியே சாப்பிட்டுக்கலாம். பெரிய பெரிய காயாக இருந்தாலும் அது வந்து அப்படி தான் அதில் போட்டால் நல்லா இருக்கும். சப்பாத்திக்கோ தயிரின் சாத்துக்கோ எதுக்கு வேணால் தொட்டுனா நல்லா இருக்கும். வெறும் ரைஸோடு சாப்பிடவும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்.